கம்பம் நகருக்குள் அரிக்கொம்பன் யானை புகுந்திருப்பதால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. அது பற்றிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்க வண்டி எடுக்கும் போது நமக்கு பாதுகாப்பு பாருங்க. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துவேல் இணைகிறார். முத்துவேல், தற்போது யானையால் அந்த பகுதியில் எந்த அளவிற்கு பரபரப்பு காணப்படுகிறது? யானையை வன பகுதிக்கு விரட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? உண்மை, முற்றிலும் உண்மை. நீங்கள் சொல்வது ஆணை வந்து, அதாவது அரிசி கொம்பன் யானை வந்து கேரள மாநிலம் மூணாறு சின்ன கானல் பகுதியில் இருந்து பெரிய அட்டகாசத்தை செய்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து பிடிக்கப்பட்டு கேரள புலிகள் சரணாலய பகுதியில் விடப்பட்டது. அங்க இருந்த யானை தமிழக பகுதிக்குள், அதாவது மேகமலை, கைவேஸ், இளவங்களாறு வனப்பகுதியில் நுழைந்து அங்கு தனது விருப்ப உணவான அரிசியை தேடி அலைந்தது. அது கிடைக்காத நிலையில் வீடுகளையும் ரேஷன் கடைகளையும் சேதப்படுத்தியது, போக்குவரத்திற்கும் பாதிப்பினை ஏற்படுத்தியது. இதனால் மேகமலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்தனர் தமிழக வனத்துறையினர். இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மீண்டும் புலிகள் புலிகள் சரணாலயத்திற்கு நுழைந்த யானையானது நேற்று முன்தினம் இரவு நள்ளிரவு 2 மணி அளவில் தேக்கடி பகுதியிலிருந்து குமுளி பகுதியில் ரோஷாப்பு கண்டம் பகுதியில் நுழைந்து ஊடுருவ நோக்க குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. இதை அறிந்த கேரள வனத்துறையினரும் பொதுமக்களும் பட்டாசுகளை விடுத்து மீண்டும் புலிகள் வனச்சரணாலயத்திற்கு அடித்து விரட்டினர். அந்த நிலையில் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் பெரியார் புலிகள் சரணாலயத்திலிருந்து தமிழக பகுதியில், அதாவது லோயர்கம் வனப்பகுதிக்குள் நுழைந்தது. லோயர்கம் வனப்பகுதியில் குமுளி மலைச்சாலை வழியாக தேக்கங்காடு, லோயர்கம் தேக்கங்காடு மற்றும் முல்லை பெரியாற்று ஆற்றங்கரை வழியாக நடந்து சென்று சுரங்கனார், அதாவது வைரவனார் கால்வாய் பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதி ரிசார்ட்டில் முகாமிட்டது. அங்கு நீண்ட நேரம் தங்கியிருந்த ஆணை இன்று காலை பிற்பகல் அதிகாலை அங்கிருந்து கிளம்பியது. கிளம்பி கூடலூர் வழியாக கம்பம் பைபாஸ் வழி கம்பம் வந்து சென்றது. கம்பம் பைபாஸிலிருந்து ஏகலூர் ரோட்டு வழியாக இபி ஆபீஸ், அதாவது மின்சார வாரிய அலுவலகத்தில் புகுந்தது. கேட்டுகளை உடைத்து அங்கிருந்து நாட்டுக்கள், கூலத்தேவர் முக்கு, பார்க்கரோடு இது வழியாக மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நடமாடியது. இதில் வந்து ரோடுகள் இருந்த இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தியது. ஆட்டோவில் ஒரு ஆட்டோவை சேதப்படுத்தியது. எதிரில் வந்த ஒரு பெரிய ஒரு நபரை தாக்கியது. இதில் படுத்த காயம் இருந்து அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆணை ஆனது கம்பம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து பெரும் அங்கிட்டும் ஊடு நடந்த வண்ணம் உள்ளதால் ஆணையை விரட்டுவதற்கு வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் இணைந்து
போராடி வருகின்றனர். அதை விரட்டமணியில் இப்பொழுது தற்பொழுது யானையானது இபி ஆபீஸ் அலுவலகம் பின்பகுதியில் உள்ள ஒரு புளியந்தோப்பில் நின்று கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆணை வந்ததன் காரணமாக, ஊருக்குள் புகுந்ததன் காரணமாக பெரும் பதட்டத்திலும் அச்சத்திலும் மக்கள் உறைந்துள்ளனர். தொடர்ந்து ஆணையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். எங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.